பேரன் எனக்கு எல்லாம் சொல்றேன் அப்படி செஞ்சுட்டு என்னோட குருவே இருந்தான். பொண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, சிங்கிளா அப்படி நல்லா கேட்கறாங்க. நான் டிராயர் இது வரைக்கும் போட்டு நடிச்சது பேரனுக்கோசம் நான் செஞ்சேன், எனக்கு தப்பா படல. அடுத்தவங்க இதை பார்க்குறப்போ இதெல்லாம் தேவையா இந்த கிளவிக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் இது என்னன்னு கேட்குறப்ப இதான் டிக்டாக் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஓடிக்கிட்டே இருப்பாங்க, துருத்துருன்னு ஜாலியாக இருப்பாங்க. உங்கள் பேர் தௌஃபிக், ஆனால் உங்கள் பாட்டி போட்டு அப்படின்னு கேட்பாங்க. பாட்டி வந்து சொந்த பாட்டி தான், டிக்டாக்காக வாடகைலாம் எடுக்கல. அவர் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, தாத்தா முஸ்லீம் பாட்டி ஹிந்து. அவரும் ப்ரப்போஸ் பண்ணாரு, நானும் ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு இருக்கிறது பாட்டி இல்லை பியூட்டி. நான் உண்மையாக சொல்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மலாக லைக்காக பண்ணேன், ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா நாள் போக 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 அது ஒரு நல்ல ஃபீலிங் ஆச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பெஸ்டாக இருக்கீங்க நீங்கள் எனக்கு. ஆமாம், அழுக்கா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம் கருப்பா கலையா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம் பொண்ணுங்க இருக்காங்க வேற என்ன வேணும் வெறித்தனம் வெறித்தனம். எனக்கு எங்க பேரன் தான் எனக்கு எல்லாமே. அவன் தான் வந்து இதெல்லாம் அவனா பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பான். சும்மா நான் நின்று வேடிக்கை பார்ப்பேன் அவ்வளோதான். ஒரு நாள் இது என்னன்னு கேட்குறப்ப இதான் டிக்டாக் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன. நல்ல முகபாவனை எல்லாமே நல்லா செஞ்சான். சரி நீங்கள் ஒன்று பேசுங்களேன்னா அந்த ஒரு கோடி எப்போ சொல்லி கொடுத்தான் அதை பேசினேன். அது டிக்டாக்ல வந்த உடனே நீங்கள் பண்ணுங்கன்னு இவன் சொல்கிறபடியெல்லாம் நான் பண்ணினேன் அவ்வளோதான். மற்றபடி இதில் எனக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாது. சரின்னா அவனோட சேர்ந்து பண்ணணும் தான், அவன் கொடுத்த ஊக்கம் தான் இது. நிறைய கேள்வி இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களோட ரிவைண்ட் பழைய காலத்துக்கு போயிடுவோம். இப்ப எல்லாம் வந்து டிக்டாக் இருக்கு, போன் இருக்கு, நிறைய பேர் நடிக்கலாம். ஆனா உங்க காலகட்டத்தில வந்து பெண்கள் ஆறு மணிக்கு வேணும், வெளில வரக்கூடாது, பசங்கள்கிட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்கும்ல. அப்பத்துக்கு காலகட்டத்துக்கும் இப்பதுக்கும் என்னெல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய மாறி இருக்கு, நிறைய மாறி இருக்கு. அப்ப என்ன, நாங்கெல்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சா அப்பா பால் கறப்பாரு, கூட மாட வேலை செய்வோம், அப்புறம் காட்டுக்கு போவோம், வேலையெல்லாம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போவோம். அப்படி எங்கே உலகம் போயிட்டு இருந்தது. அப்போ ஸ்கூலை தவிர வேறு எதுவும் தெரியாது. படிக்கிறது மிஞ்சி போய் போனால் டியூஷனுக்கு போம்பாங்க, போயிட்டு வருவோம், அவ்வளோதான். சரி அப்படின்னு ஏதாவது ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டு போவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள்லாம் படித்தது கோ எஜுகேஷன் தான். அந்த அளவுக்கு வந்து கண்டிஷனெல்லாம் எதுவும் கிடையாது. காலம் மாறல, நம்ம மனுஷங்க தான் மாறிக்கிட்டு இருக்கோம். காலம் அப்படியே தான் இருக்குது. இந்த இளமை அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், அது வந்து நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு அதோட சின்ன வயசு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் இப்போ நீங்கள் இவ்வளோ டிக்டாக் பண்ணுறீங்க, இவ்வளோ வீடியோஸ் பண்ணுறீங்க, சின்ன வயசுல நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, டான்ஸ் வருது, பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அப்போல்லாம் வந்து பாட்டு பாடுவோம். எங்கள் அப்பா வந்து அப்போல்லாம் தியாகராஜ பாதர் பாட்டை பாடுவார், பஜனைக்கு அனுப்பிச்சுடுவாங்க, அப்படி போவோம், பாட்டு பாடுவோம். மற்றபடி இந்த இயற்கையை ரசிக்கிறது எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தார், இயற்கை நாம் ரசிக்கணும் அப்படின்னு. எனக்கு அதுலெல்லாம் ரொம்ப ஆசை. ஏன்னா அப்பா வந்து விவசாயம் பண்ணாலே நெசவு நெய்வார், பட்டு நெசவு, கைத்தறி நெசவு. அப்போ 4 மணிக்கு தான் அந்த குறிப்போட உட்காருவாங்க முந்தானிக்கு. அப்போ எந்திரிச்சிட்டா அவர் பக்கத்தில் உட்காந்து நான் எல்லாம் படிக்கணும். எங்கள் அப்பா அப்போ தின்ன பள்ளிக்கூடத்தில் 5வது வரைக்கும் தான் படித்தவர். நம்ம இங்கிலீஷ் எல்லாம் படித்து காட்டணும், போயவும் மனப்பாடமாக சொல்லணும், அந்த கட்டுரையெல்லாம் படித்து காமிக்கணும், தமிழெல்லாம் படித்து காமிக்கணும். 5 கேள்வியில் 3 எழுத சொன்னால் கூட 5 கேள்விக்கு பதில் சொல்லும்பார். அதனால் அவர் கொடுத்த ஆர்வம் தான் இன்னும் என் மனசை இளமையாக வச்சுருக்குது. அது இல்லாமல் நாங்கள் இருந்த பிறந்த சுத்தமான காற்று உணவெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடையவே கிடையாது. நாங்கள் விளையாடுறது உங்களுக்கு கிடையாது. ரசாயன உரம் போடாத உணவு, நெல்லெல்லாம் நாங்கள் வச்சு சாப்பிட்ருக்கோம். எங்களுடைய விளையாட்டு பருவமோ அந்த இயற்கையை ரசித்ததமோ இப்போ ஜெனரேஷன் கிடையாது. நீச்சல் அடிப்போம் ஆத்துக்கு போனோமா, நான் காவேரி ஏரி எங்க ஊர்ல ஒருத்தர்ல இந்த குமாரபாளையம் அந்த கரையில இருந்து பவானி கரைக்கு நீந்திக்கிட்டே போவோம், நீந்திக்கிட்டே வருவோம். கிணத்துல மேல தொலையில இருந்து 50 அடி ஆழத்துக்கு குதிப்போம். இப்ப எல்லாம் நீச்சல்னு தெரியாது,
தண்ணினா பயந்த காலம் எங்களால் இயற்கைனா எங்களை என்னை இந்த அளவுக்கு வச்சிருக்கு என்னுடைய இயற்கை தான் நான் சொல்லுவேன். வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்துல இருந்து இந்த ஒரு கோடி பூன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, சோ அந்த கேரக்டருக்காக சரி பாட்டி கிட்ட கேட்டு பாத்தேன், சும்மா நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பித்த ஜேர்னி தான். சும்மா விளையாட்டை கூப்பிட்டேன், வந்து நடிக்க சொன்னேன், நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. இப்படிதான் கூப்பிட்டானே, ஆமாம் நடிக்க சொன்னேன், அப்படி ஆரம்பிச்சது. வீட்டில் எல்லாமே சப்போர்ட் தான். சப்போர்ட் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ஏன்னா பார்ட்டி வச்சு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்பான்ஸும் பப்ளிக்ல வெளில போனா அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்களா, இல்ல வீட்டுல ரிலேஷன்ஸ் எல்லாம் எப்படி உங்களை ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? பண்ணிலதான். ஆனா பார்ட்டி எப்ப வந்தாங்களோ, எப்ப களத்துல குதிச்சாங்களோ மாறிடுச்சு. இப்ப எங்க போனாலுமே வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. ஒரு எல்லாமே இந்த ஏரியாலே எல்லாருக்குமே தெரியும், எங்கேயாச்சும் வெளில போனாங்கன்னா எல்லாருமே கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ நல்ல நல்ல ரீச் இருக்குது, ரொம்ப நல்ல ரீச். அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஸ்கில் இருக்கிறது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? நடந்துகிட்டே இருக்கிறது, அவங்க இப்படி ஒல்லியா இருக்கும் போதே தெரியலையா, துரு துருன்னு இருப்பாங்க, உட்காரவே மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒண்ணும் இல்ல, ஏன்னா அந்த காலத்துல ஒண்ணும் அவ்வளவுக்கு ஒண்ணும் பெருசா அடக்குமுறையே இல்லையே. இப்பதானே இது இப்போதானே எல்லாமே நடக்குது. அப்போல்லாம் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்து, என் கணவர் முஸ்லீம் தான். வெளியில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எங்கள் அப்பா எதிர்ப்பு தெரிவிக்கலை. எதிர்ப்பு தெரிவித்தாருன்னா ஆமாம், அமைதியான முறையில் எல்லாம் எடுத்து காமிச்சாரு. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நின்ன. சரி அதோட சரி, வீட்டு வாசப்படியும் மிதி கூடாதுன்னாங்க, அவ்வளோதான். எஸ்எஸ்எல்சி டிஎஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் வந்தேன். என்னுடைய வாழ்க்கை அப்படியே 16 வருஷம் எந்த சொந்த பந்தம் உள்ளூரில் இருந்தால் கூட யார்கிட்டையும் பேசுனதில் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, ரெண்டு பேரன்ங்க, பெரியவன் ஜுபேரி, இவன் தௌஃபிக்கு, அவ்வளோதான் எங்களுடைய உலகம். இவங்களோடவே அப்படியே கணவர் நாங்கள்லாம் அப்படியே வந்துருச்சு. முதல் கேள்வி கேட்பாங்க, உங்கள் பேர் தௌஃபிக், ஆனால் உங்கள் பாட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரு என்ன ரீசன்னா, பாட்டி வந்து சொந்த பாட்டி தான், டிக்டாக்காக வாடகையெல்லாம் எடுக்கல. நிறைய பேர் கேட்பாங்க, அவங்க ஹிந்து, அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, தாத்தா முஸ்லீம் பாட்டி ஹிந்து, பட் அப்படியே நாங்களும் அப்படியே முஸ்லீமாக வந்தோம். ஸோ அவ்வளோதான், சொந்த பாட்டி தான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல. இந்த லவ் ஸ்டோரி அப்படின்ற நீங்க எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்களா, இல்ல அவர் ப்ரொபோஸ் பண்ணாரா? அவரும் ப்ரொபோஸ் பண்ணாரு, நானும் ப்ரொபோஸ் பண்ணேன். அவர் காலேஜில் ஃபிசிக்கல் டைரக்டராக இருந்தாரு, அப்ப பேசுறது அதே பழக்கம். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விருப்பப்பட்டு போச்சு, எல்லாம் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, எதிர்ப்பை மீறி வெளியில வந்துட்டேன். இப்பெல்லாம் வந்து மெசேஜ் இருக்கு, எதுவுமே இல்லை, லெட்டர் தான். அப்ப லைப்ரரி, நான் புக்கு நிறைய படிப்பேன், தனியா உட்காந்து எழுதி. அவர் லைப்ரரி புக்கு, கதை புக் எடுத்து தருவாரு, அந்த அட்டைக்குள்ள கொடுத்து எடுப்போம். ஸோ லொக்கேஷனு, வீட் வாசலில் அந்த மாடியில் அங்கே இருப்போம், எல்லாம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி பார்ப்பாங்க நிறைய பேர். ரீடேக் வாங்குறப்பலாம் யாராவது டென்ஷன் ஆகிருக்கீங்களா? அந்த கோபம்லாம் அங்கே நடந்துருக்கு. அவன் வந்து திருப்பி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் கோபம் வரும். சரி எடுடா, இப்படி என்னடா இப்படி எல்லாம் சொல்கிற அப்படிம்பேன். வெளியில ஜனங்கள்லாம் வெடி பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. இல்ல இந்த டைரக்ஷன் யார், நீங்க தானே? நான் பண்ணுவேன், அம்மா தான் கேமரா எடுப்பாங்க.
வாங்கலான்னு பார்த்தா சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இவனுடைய சட்டை இவனுடைய ஆப்ட்ராயர் கொடுத்து போட்டு எனக்கு கஷ்டமா இருந்தது. சாக்ஸு பூட்ஸ் எல்லாம் போட்டு போட்டது இல்லை ஒரு சுட்டி குழந்தையா மாறும் போது ஒரு இதெல்லாம் இங்க எல்லாம் இது போட்டு ஆக்சுவலி டெரஸ்ல தான் எடுத்தோம். நான் போய் ஃபர்ஸ்ட் போய் ஒரு ஆக்டர் வரும்போது கண்காணிச்சு வந்தேன் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கூட்டம் வாங்க வாங்க வரலாம் அப்படின்னு அது ஒண்ணுதான் என்ன நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கும். அப்புறம் எனக்கு சந்திரமுகி சந்திரமுகி ஒண்ணு மேக்கப் எல்லாம் எங்க பொண்ணுதான் போட்டு விட்டுச்சு. இப்படி நானே பயந்து திரும்ப இப்படி க்ளோஸ் அப் பண்ணிப்பாங்க அப்படின்னு பையனுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். இனிமே எனக்கு என்ன இருக்குது இவங்களுடைய உலகம் தான் எனக்கு பேரந்தான் எனக்கு எல்லாம் அவன் சொல்ற அப்படி செஞ்சுட்டு என்னுடைய குருவே இவன்தான். இப்படி சொல்றவங்க கூட்டிட்டு போவேன். நானே சொல்லுவேன் இவ்வளவு நல்லா பாடுற குரல் நல்லா இருக்கு இவ்வளவு முகபாவனை எல்லாம் காட்டுறேன் ஒரு ஹீரோ கூட இப்படி காட்ட மாட்டாங்கடா உன்னை ஏன்டா யாருமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்பேன். இப்ப நான் செஞ்சாலும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வெளியில போனா உங்க பேரனுடைய சிரிப்பும் கண்ணு அழகு நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க சிங்கிளா அப்படி நல்லா கேக்குறாங்க. இன்னொரு பொண்ணு கேட்டுச்சு மறந்துருக்கேன் சொல்றப்ப கேட்டது நான் கல்யாணம் பண்ணிக்குவா நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் வரவா உங்க பையனை பேரனை தரீங்களான்னு கேட்டது. வாமா வந்து பாக்கலாம் பிடிச்சா கட்டிக்கும் அப்படின்னு. ஓகே இப்போ இந்த டிக்டாக்ல வரலாம் நிறைய பேர் டிக்டாக்லாம் பண்றாங்க ஆனா வந்து நிறைய எதிர்ப்புகள் நிறைய இருக்கு எதனால அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்ப்புனா அவங்க ஆபாசமாக ஏதாச்சும் பேசலாம் ஆபாசமாக நடிச்சிருக்கலாம் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் இதாக இருக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கூட அவங்க பண்ணுறதுனால எதிர்ப்புகள் இருக்கலாம். ஜனங்க வந்து இப்போ நீங்கள் ரசிக்கிற உங்கள் மனநிலைமை வேறையாக இருக்கும் உங்களுக்கு சரின்னு பண்ணுறது எனக்கு தப்பாக தெரியும். நான் அது நல்லா தான் பண்ணியிருக்கிறப்போ அடுத்தவங்களுக்கு தப்பாக தான் இப்போ நான் ட்ராயர் இது வரைக்கும் போட்டு நடிச்சது பேரனுக்கோசம் நான் செஞ்சேன் எனக்கு தப்பாக படலை அடுத்தவங்க இதை பார்க்குறப்போ என்ன இவ்வளோ வயசானது இந்த மாதிரியெல்லாம் போட்டு நடிக்குது இதெல்லாம் தேவையா இந்த கிளவிக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எதிர்ப்புகள் அப்படி வரும் அவங்க செஞ்சதுல ஏதாவது ஒரு தவறு இருக்கலாம் அதனால கூட வெறுப்பு இருக்கலாம். உங்க வீடியோ தவிர வேற யார் வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க டிக்டாக்? நிறைய அவங்க காட்டுவாங்க. இன்னொரு பாட்டியும் பேரன் பண்றது உட்கார்ந்துட்டே பண்ணுவாங்களே அந்த வயசுல அவங்க பண்றதெல்லாம் அதிசயம் தான். அவங்க உட்கார்ந்துட்டே பண்றது அதான் பண்றாங்க அவங்க முகபாவனே. நான் சொல்லுவேன் இவங்க முகபாவனை எல்லாம் நல்லா இருக்கு நல்லா பண்றேன் ரசிப்பேன் நானு எல்லாருக்கும் ஒரு திறமை தானே அது வர்றப்ப அவங்களும் பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்குதே நான் பாராட்டுவேன். மற்றவங்களெல்லாம் வாங்கி பார்ப்பேன் நானு எப்படி செய்யறாங்க என்னன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன் தேங்க்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு காம்படிஷன் நம்ம அவங்களே சொல்லிடலாங்களா? காம்படிஷன் இல்ல அப்படி இல்லைங்க ஒவ்வொருத்தர் தனித்திறமை அந்த வயசுல. டிக்டாக்ல வந்து இந்த பேர் பேரை பண்றாங்களா? ஆமா அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு விருப்பம் இருக்கு நடா இது நம்ம பாட்டிமா வச்சு பண்றோம் இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க யாரா கேட்டிருக்காங்களா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? கேட்பாங்க என்ன ஏன் நீங்க ஏன் நீங்க என்ன மொரட்டை சிங்கிளா உங்களுக்கு பொண்ணே அமையலையா அப்படிலாம் கேட்பாங்க. நான் அதெல்லாம் இல்ல நீங்க கிட்ட இருக்க இது பொண்ணுதான் ஆனா என் கிட்ட இருக்கிறது பாட்டி இல்ல பியூட்டி இவங்களை அடிச்சுக்க முடியாது. பாட்டி சொல்லியிருந்தாங்க அந்த நெகட்டிவ்லாம் வந்து வரும் வரும் யாராலுமே வரும். அப்போ அதில் எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே? இல்லை கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 100%ல ஒரு 90% பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் கமெண்ட் டிசேபிள் பண்ணியிருக்க மாட்டேன். வரும் எல்லாருக்குமே ஒரு ஹேட்டர் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல நாங்களும் ரெண்டு பேரும் கண்டுக்க மாட்டோம். சரி சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்மளுக்கு என்ன நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும் அவ்வளோதான் நெகட்டிவை தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் மட்டும் தான் பார்க்கணும். யாரோட டைலாக் அதிகமாக எடுத்து பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? நீங்கள் சொல்லுவீங்களா வடிவேல் எடுத்து பண்ணலாம் விவேக் சார் வடிவேல் பண்ணுற அளவுக்குலாம் நம்மளால முகபாவனை இதெல்லாம் கொடுக்க முடியாது. சந்தானம்னா பண்ணலாம் எனக்கு சந்தானம் பண்ணிட்டு இருப்போம். சினிமாலேருந்து வந்துடும் அந்த காலத்தில் சினிமாவில் உங்களுக்கு பிடிச்சவங்களும் யார் சொல்லுவீங்க? இப்போ இருக்கிறத யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்போ பிடிச்சவர் சிவாஜி. சரி சிவாஜியுடைய நடிப்பு பிடிக்கும் எம்ஜிஆருடைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ கமல் கூப்பிட்டுட்டாங்க இப்போ அவ்வளோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்துருக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் கேட்டிருக்காங்க ஒரு யூடியூப் சேனல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கோல் அப்படியே போக வேண்டியதான். அப்போலாம் உங்களுக்கு நடிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு?
எதுமே இல்ல எதுமே இல்ல புக் படிக்கிறத வேற அது எதுமே புக் வீடு அது ரெண்டு தான்டா அப்படிங்கறது படிக்க வீடு ஸ்கூல் போற வரோம் இவனை பார்த்து தான் எனக்கு இன்ட்ரஸ்ட் வந்தது சரி நம்ம பையன் பண்றப்ப நம்ம பையன் கூட தான் பண்ற பண்ணலாமே அப்படினு பேர பிள்ளை கூட பண்ணணும் தான் மத்த டிக்டாக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்களா அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க உங்களுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி பாக்க கூட சில பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டால எல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு அப்படி எனக்கு செலிபிரிட்டியோட வரதோட எனக்கு மத்தவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே டச்சிங்கா இருக்கும் என்னன்னா உங்களை பார்த்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸை மதிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் உண்மையாக சொல்ல ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மலாக லைக்காக பண்ணேன் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா நாள் போக 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 என்ன என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு நல்ல ஃபீலிங் ஆச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப கடுப்பில் இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பெஸ்டாக இருக்கீங்க நீங்கள் எனக்கு ரொம்ப வேலையில் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்தே சிரிக்கிறேன் எக்கச்சக்க பேர் சொல்லுவாங்க ஏன்னா அது யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக சிரிக்க வைக்கக்கூடிய இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒருத்தர் கூப்பிட்டு அம்மா நீங்கள் டிக்டாக் பண்ணுறீங்க தானே ஆமாங்க ஏங்கிற பேரப்பிள்ளையோட தானே பண்ணுறீங்க ஆமாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமான்னார் அவ்வளோ வயசானவர் கேட்குறப்போ சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்கள்லாம் டிக்டாக் பாட்டி அப்படின்ட்டு ஸ்கூல் விட்டு வர்றப்ப நம்மளை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்கிறது குழந்தைங்க அப்படி பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நடுவில் இந்த டிக்டாக்கே பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி பேன் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்க மாட்டேன் நீங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டீங்க எனக்கு ஒருத்தர் பேசினாரு சந்திரமுகி இது பண்ணிங்கம்மா நான் பார்க்கவே மாட்டேன் எல்லாம் சொன்னாங்கன்னு தான் பார்த்தேன் வேலையிலிருந்து போகிறப்ப மனசு ரொம்ப கனமாக இருக்கும் உங்களை பார்க்குறப்ப கொஞ்சம் சிரிக்கிறாங்க சிரிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதில் இங்கே சிரிக்கிற நம்மளால சந்தோஷப்படுறாங்கல்ல அவங்கனால அதை கேட்குறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அவ்வளோதான் இப்போ இந்த டிக்டாக் பண்ணுறதுனால பாதி பேர் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸையாவது சில பேர் பயப்படுறாங்க ஸோ அவங்களாம் எதை ஃபேஸ் பண்ணி இதை தாண்டி நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா அவங்கள சுற்றி அவங்களுடைய சொந்த பந்தம் குடும்பம் எல்லாம் இருக்கும் ஏன்னா அவங்கள மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது அவங்க மற்றவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க ஒரு இதுக்கு போகிறப்ப நிகழ்ச்சிக்கு போகிறாங்க நீ இதே பண்ணுற இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அதனால் எல்லாருக்கும் வருத்தப்படுறாங்கன்னு சொல்கிறப்ப அப்படியே நத்த சுருங்குற மாதிரி சுருங்கிக்கிறாங்க அது வந்து சொந்தங்களோ ஆதரிக்கணும் அவங்க தப்பாக ஒன்றும் பண்ணலையில டபுள் மீனிங்காவோ ஆபாசமாக எதுவும் பண்ணலை அது அவங்க ஆதரிக்கலாம் சொந்தங்களும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்மளை ஆதரிக்கணும் ஆதரித்தா தான் மற்றவங்களும் ஆதரிப்பாங்க அவங்க அதுக்கு தான் பயப்படுறாங்க ஆக்டிங் வந்ததுக்கப்புறம் ஸோ இவரை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி இவரை மாதிரியே நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நீங்கள் யாரும் சொல்லுங்கள் நான் வந்து எப்போவுமே பாட்டிக்கிட்ட சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து மற்றவங்களை பார்த்துலாம் ஒன்றும் காப்பி அடிக்கணும் நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதில் வரலாம் அவ்வளோதான் சின்ன வயசில் பாட்டிமா சே இப்போல்லாம் அப்புறம் இருந்துச்சுன்னா நான் நடிகையை வந்துருப்பேன்டா அப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் நடிக்கணும்ன்ற ஆசை இப்போ உங்களுக்கு தோணுதா அப்பயே வந்திருக்கலாமோ அப்படின்னு அப்படியெல்லாம் தோணலை சரி அப்போ நம்ம இருந்த சூழ்நிலை இதெல்லாமே வேற இல்லை இருந்தாலும் ஏதாவது ஒரு டைம்ல தோணி இருக்குல்ல இப்போ இந்த போடு போடுறீங்களே அந்த காலத்துல இப்பதாங்க இது அந்த காலமெல்லாம் என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போறதே சிவாஜி படம் தான் கூட்டு போவாங்க எம்ஜிஆர் படம்னா ஆபாசம் இருக்குன்னு கூட்டிட்டு போக மாட்டாங்க மற்றபடி அப்பெல்லாம் அந்த ஆசை இல்லை இப்ப பேரனுக்கோசரம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்குது நம்மளே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் இவனுக்கோசரம் நல்லா செய்யணும் இல்ல இந்த கால மாற்றத்தை நீங்க தொடர்ந்து பாத்துட்டு வரீங்களா இது மாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு நல்லாவும் இருக்கு ஆனா இருந்தாலும் அப்படியே ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்குது ஆனால் மற்ற குழந்தைங்களுடைய இதெல்லாம் இப்போ கூட்டு குடும்பம் அஞ்சு பேர் இருந்தோம் இப்போ வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு அந்த குழந்தைங்களுக்கு சொந்தம்னே என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்போ வந்து நாங்கள் இருந்தப்பெல்லாம் வேறு சொந்த பந்தம் எல்லாம் கூட இருக்கும் ஓடுவோம் ஒடியாருவோம் அழுதான் நம்மளை சமாதானம் பண்ணுறது தாத்தா பாட்டி இருந்தாங்க இப்போ குழந்தைங்களுடைய எதிர்காலமும் படிப்பு 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 விட்டு வந்தால் டியூஷன் மற்ற இதுக்குன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு இருக்க பொது அறிவு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பசங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாம்மா தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணணும் அந்த அடுத்தடுத்து உங்களை நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணணும்னு எனக்கு ஆசை கடைசியாக பாட்டிமா உங்களை சிங்கர் சிங்கர்ன்றிருக்கு மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பாட்டு எங்களுக்காக பாட்டிங்கன்னா அப்படியே ஷோ வந்து கொடுத்துருக்கு நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாளே தகுமா தென்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா நான் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா சூப்பர் சூப்பர் பஞ்ச் டைலாக் ஏதாவது ஒன்று பேசுங்க பஞ்ச் டைலாக்கா நான் ஒரு தடவை சொன்னேன் நூறு தடவை சொன்ன மாதிரி இன்னொன்று இன்னொன்று என்ன சொல்கிறது புள்ளிங்கோ
புள்ளிங்கோ புள்ளியோ விஜய் படத்துல வரது அது பிடிக்கும். அந்த புள்ளிங்கோங்க அது பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு. வெறித்தனம் அந்த வெறித்தனம் பாட்டு இருக்கீங்களா? நீ பாடு நான் சொல்றேன். ஆமா அழுக்கா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், கருப்பா கலையா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், புள்ளிங்கோ இருக்காங்க வேற என்ன போனும் வெறித்தனம் வெறித்தனம். வீட்டுல இருக்க பெரியவங்களே ஒரு பையன் கேட்டான், எங்க பாட்டி திட்டிக்கிட்டே இருக்கும் உங்க மாதிரி எல்லாம் பண்றது இல்லைன்னு. நாம வந்து முதுமையினாவே ஒரு பாதுகாக்க பொருளா பராமரிக்க பொருளா நினைச்சுக்கிறோம், அதுங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். பழசையெல்லாம் அசைப்படுற பருவம் தான் இந்த முதுமை பருவம். அந்த மாதிரி மனுஷன் நாம எப்போ இளமையா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஒண்ணு வேணாம், பாட்டிக்கிட்ட அன்பா பேசினாவே போதும். நிறைய வீட்டுல பாட்டினாவே இப்போ அந்த கிழவிக்கு என்ன வேலை அப்படிங்கிற பெருசுக்கு என்ன வேலைங்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கூடாது. நம்மளும் ஒரு காலத்தில் பெருசுதான் ஆகும், நம்மளும் கிழவன் கிழவியாகும். எனக்கு இன்னும் அந்த கிழவியோ பெருசுன்னு சொல்கிறதே பிடிக்கவே பிடிக்காது. நாம் அன்பாக இருந்தால் அவங்களும் அன்பாக இருப்பாங்க, ஆனால் பெரியவங்கள நம்ம மதிக்கணும். அதான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கவங்க இனி செய்ய மாட்டாங்க. செய்யட்டும் செய்யட்டும், வாழ்க்கை பிரைட்டாக இருக்க போகுது அப்படின்றது இருந்தே தெரியுது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. நீ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். எங்களோட ஃபேன்ஸு ஃபேன்ஸ் தான் நான் பார்க்கல, எங்களோட செல்லக்குட்டி சார் தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலனா, ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணலாம் நாங்கள் இல்லை. அங்கே அவங்களுடைய உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களை ரெண்டு பேர்த்தையும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுனால என்னோட எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி. நன்றி நன்றி பட்டிமா. சொன்ன மாதிரி பழைய நினைவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஞாபகம் வந்த மாதிரி, நாங்களாம் எதில் மிஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் உண்டு பேசணும். அண்ட் தேங்க்யூ பிரதர், ஒன் செகண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி பட்டிமா, கண்டிப்பாக சந்திப்போம். அண்ட் என்ன சொல்லுங்க, சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அல்ல, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது நிறைய டைலாக். அண்ட் என்ன சொல்ல உங்களை சந்திக்க மாதிரி உள்ளதே எடுக்கிறேன். உங்களுக்கு விளையாட்டா போய்ட்டு